விரைவுச் செய்திகள். சாத்தூர் அருகே கல்லூரி பேருந்து விபத்துக்குள்ளானது குறித்து விசாரணைக்கு பிறகுதான் முழு விவரம் தெரிய வரும் என்று வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தனியார் கல்லூரி பேருந்து விபத்துக்குள்ளானதில் 26 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசே மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர், இந்த விபத்து குறித்து RTO விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் June 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறையை பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. மாநில பாடத்திட்டத்தில் பயிலும் இந்த வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறையின் அறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் June 23ஆம் தேதி வெளியாகும் என்றும், +1 வகுப்புகளுக்கு June 24ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சங்கரமடத்தில் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஜெயந்தி உற்சவம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. கடந்த 30ஆம் தேதி தொடங்கிய இந்த விழாவின் கடைசி நாளான நேற்று உற்சவர் ஸ்ரீ ஆதிசங்கரர் தங்கத்தேரில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தார். பின்னர் மங்கள தீர்த்த குளத்தில் எழுந்தருளிய ஆதிசங்கரருக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் புகழ்பெற்ற பூண்டி மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு ஆலயத்தின் முன்புள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. ஆயர் அந்தோணிசாமி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கொடியேற்றி வைத்தார். இதில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான புனித மாதா தேர்பவனி வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் அமர்நாத் யாத்திரை பாதைக்கு அருகே பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தீவிரவாத எதிர்ப்பு தாக்குதலின் போது ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். ராணுவத்தினருடன் காவல்துறையினரும் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சியாச்சின் அருகே இந்த மோதல் ஏற்பட்டதாகவும், இதில் கொல்லப்பட்ட 3 தீவிரவாதிகள் குறித்த தகவலையும் திரட்டி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்.